வந்து கரண்ட்டாக எழுதினவங்க ப்ளஸ் ஒனுக்கு இன்னும் வரலை சரிங்களா. ஸோ ப்ளஸ் ஒன் டென்த் எக்ஸாம் இன்னும் வரல ரிசல்ட்டு, பட் டுவெல்த்தும் ப்ளஸ் ஒனில் ஹரியர் எழுதுனவங்களுக்கு தான் வந்திருக்கு சரிங்களா. சரி ஓகேங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்காங்க அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை சரிங்களா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தேர்வு மார்ச் 2020. ஸோ இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதாவது எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2ஆம் தேதி சரிங்களா. மார்ச் வந்து நெட்டு வந்து கொஞ்சம் நிறுத்திடலாம், இல்லைனா ஏதாவது மெசேஜ் நோயினே வந்துட்டுருக்கோம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் 24 வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. ரிசல்ட் இன்னைக்கு சரிங்களா ஜூலை 16 விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் இருந்து இப்போ எழுதினவங்க ஸ்டூடெண்ட்டும் சரி தனி தேர்வுகளாக சரிங்களா, பள்ளி மாணவர்களாகவும் தனி தேர்வாகவும் சரிங்களா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணவங்க சரிங்களா. ஸோ பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 799717 சரிங்களா. ஸோ கலர் எடுத்துடலாமா, கொஞ்சம் கலர் எடுத்துட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ பள்ளி மாணவர்களாகவும் தனி தேர்வர்களாகவும் பதிவு செய்தவர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 799717 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி தனியாகவும் தனி தேர்வர்களாகவும் சரி அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனால் எழுதினவங்க பார்த்தீங்கன்னாக்கா 779931 பேர் எழுதினாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா 424285 பேர் வந்து எழுதியிருக்காங்க. மாணவர்கள் எடுத்துட்டீங்கன்னா 355646 பேர் வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து பொது பாடப்பிரிவில் சரிங்களா. ஸோ பொது பாடப்பிரிவில் வந்து தேர்வு எழுதினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 728516. பட் அதனால் வொக்கேஷ்னல் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தொழிற் பாடப்பிரிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 51415 பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிகள் சரிங்களா, பள்ளிகள் வகைப்பாடு வாரியாக தேர்ச்சி விகிதம், அதாவது வந்து ஸ்கூலில் பேஸ் பண்ணி சரிங்களா, ஸ்கூலில் பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ பர்சன்ட் எடுத்திருக்காங்க, அதாவது எய்டட் ஸ்கூல் எவ்வளோ, கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ, ப்ரைவேட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கனாக்காங்க 85.94% எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதாவது எய்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா 94.30% எடுத்திருக்காங்க. ஸோ மெட்ரிக்கு சரிங்களா, மெட்ரிக் பள்ளிகள் பார்த்தீங்கன்னாக்கா 98.70%. அதே மாதிரி இருபாலர்கள் பள்ளிகளில் பயின்றோர் சரிங்களா, கோயட் ஸ்கூலாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 92.72% எடுத்திருக்காங்க. ஸோ பெண்கள் பள்ளி சரிங்களா, கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா 94.81%, ஆண்கள் பள்ளி பாய்ஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா 83.91% எடுத்து பாஸ் பண்ணி இருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கனா பாடவாரியாக பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பாடப்பிரிவுகள் சரிங்களா, பாடப்பிரிவுகளை வச்சு சரிங்களா நம்ம குரூப் எடுத்துருக்காங்களா. ஸோ அந்த குரூப்பை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சயின்ஸு அறிவியல் பாடப்பிரிவு அந்த குரூப் எடுத்தவங்க சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க 93.64%, வணிகவியல் எடுத்தவங்க சரிங்களா 92.96% எடுத்திருக்காங்க. கலைப்பிரிவுகள் எடுத்துட்டிங்கனாக்கா 84.65% எடுத்திருக்காங்க. தொழிற்பாட பிரிவுகள் எடுத்துட்டிங்கனாக்கா 79.88% எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கிய பாடங்கள் சரிங்களா, முக்கிய பாடங்கள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கிய பாடங்கள் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லிடுறேன், கொஞ்சம் லென்த்தாக போயிடும் பிள்ளைக்கு. அப்புறம் அதாவது ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இயற்பியல்னாக்கா 95.84%, வேதியியல் எடுத்துட்டிங்கனாக்கா 95.82%, உயிரியல் எடுத்துட்டிங்கனாக்கா 96.14%, கணிதம் எடுத்துட்டிங்கன்னா 96.31%, இது தாவரவியல் எடுத்துட்டிங்கன்னா 93.95%, விலங்கியல் எடுத்துட்டிங்கனாக்கா 92.97%, கணினி அறிவியல் எடுத்துட்டிங்கன்னா 99.51% சரிங்களா 99.51%, வணிகவியல் எடுத்துட்டிங்கனாக்கா 95.65%, கணக்கு பதிவியல் எடுத்துட்டிங்கனாக்கா 94.80% எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்
இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாப் த்ரீ எடுத்துட்டிங்கன்னா திருப்பூர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸுங்க. சரிங்க, தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பூர் எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 97.12% எடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்போனா 97% எடுத்திருக்காங்க திருப்பூர். ரெண்டாவது வந்து ஈரோடு செகண்ட் பிளேஸு 96.99% எடுத்திருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூர் தேர்ட் பிளேஸு, ஸோ 96.39% எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வந்து தேர்வு எழுதியவனாங்க இல்லையா, அதில் வந்து மாற்று திறனாளிகள் மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 2835 பேர் எழுதியிருக்காங்க. அதில் தேர்ச்சி பெற்றோர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா 2506 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை, சரிங்களா, சிறைவாசி சிறையில் இருந்து எழுதினவங்க பார்த்தீங்கன்னா 62 பேர் எழுதியிருக்காங்க. அதில் 50 பேர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன குரூப் போகலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.